வணக்கம். ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்துக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் தென்னாப்பிரிக்கா காடுகளில் இருக்கக்கூடிய யானைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். யானைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ரொம்ப ரொம்ப சமத்தாக விளையாடிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அடோ நேஷனல் எலிஃபண்ட் பார்க்கில் எடுத்தது. யானைகள் பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான இடம். இங்கே யானைகள் தவிர சிங்கம், வரிக்குதிரை, லெப்பர்ட், ஹைனான்னு நிறைய விலங்குகள் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் திரும்புற பக்கம் எல்லாம் யானைகள் மட்டும்தான் இருந்தது. காலையில 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் டே விசிட்டர்ஸ் காட்டுக்குள்ள சுத்தி பார்க்கறதுக்கு அனுமதி. அந்த காட்டுக்குள்ளேயே நிறைய ஸ்டே பண்றதுக்கு காட்டேஜஸ் கூட இருக்கும். நாங்க அங்க ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணி போகல. காலையில சீக்கிரமா போயிட்டு திரும்புற மாதிரி தான் பிளான். ஆனா உள்ள போகும்போதே மணி சாயங்காலம் 3 ஆகிடுச்சு. குழந்தைங்க எல்லாம் இருந்ததால நினைச்ச நேரத்துக்கு போக முடியல. பொதுவா ஈவினிங் நேரம் இந்த மாதிரி நேச்சர் ரிசர்வ் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும். நாங்களும் உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே யானைகள் நிறைய பார்த்தோம். யானைகளை பார்த்துக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. சாயங்காலம் 5:30 ஆகிடுச்சு. நாங்க இருந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் போனா சிங்கம் இருக்கிற இடம் வந்துடும். ஏற்கனவே நாங்க வெளியில போகிற கேட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. ஒரு 15 நிமிஷம் சிங்கம் இருக்கிற பக்கமா போய் பார்க்கலாம். சிங்கம் எதுவும் பார்க்க முடியலன்னா திரும்ப போன வழியிலேயே கேட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நேரத்தை சரியா கணக்கு பண்ணி சிங்கம் இருக்கிற பக்கமா வண்டியை திருப்பிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சிங்கம் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு, பார்க்கலன்னா பேசாம திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு டேர்னிங் வந்தது. யாருமே எதிர்பார்க்கல, எதிர்த்த மாதிரி ஒரு யானை வந்துகிட்டு இருந்தது. பொதுவா இந்த மாதிரி யானைகள் எதிர்த்த மாதிரி வரப்போ வண்டியை ஆஃப் பண்ணிட்டு எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கணும். நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யானை எதுவும் பண்ணாம அது பாட்டுக்கு போயிடும். இதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல யோசிக்கவே முடியாத அளவு யானை ரொம்ப பக்கமா வந்துருச்சு. பின்னாடி ரிவர்ஸ் போகவும் முடியாது. நின்னுட்டு இருந்த இடம் டர்னிங் பாயிண்ட். அதனால யானை வண்டியை இடிக்காம அந்த வழியை தாண்டி போறதும் கஷ்டம்தான். ஏதோ ஒரு வேகத்துல வண்டியை எடுத்துட்டோம். ஆனா யானை ரொம்பவே பயந்துருச்சு. யானை பயந்து அந்த பக்கமா திரும்பிச்சு. யானை மட்டும் நாங்க இருந்த கார் பக்கம் திரும்பி இருந்தா என்ன வேணா ஆகியிருக்கலாம். மனசு படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காரை எடுத்துட்டு போயிட்டோம். அப்போதான் நாங்க வந்தது தப்பான ரூட்டு அப்படின்னு தெரிஞ்சது. இதே பாதையில போனா வெளியே கேட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். என்ன பண்றதுனே தெரியல. ஏற்கனவே இன்னும் கேட்டு மூடுறதுக்கு 15 நிமிஷம் தான் இருந்துச்சு. இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. வேற வழியே இல்லை. எந்த யானையை தாண்டி வந்தோமோ திரும்ப அதே ரூட்ல தான் போயாகும். 10 நிமிஷம் ஆகியிருக்கும். சரி, யானை நிச்சயமா வேற பக்கமா போயிருக்கோம் அப்படின்னு நாங்களே நினைச்சிட்டு வண்டியை திருப்பியாச்சு. ஆனா யானை கொஞ்சம் கூட நகராம அதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தது. அந்த யானைய மறுபடியும் பார்த்ததும் ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேற வழியே கிடையாது. ஏற்கனவே அந்த யானை ரொம்ப பயந்து போயிருந்திருக்கும். மறுபடியும் எங்க வண்டியை பார்த்தது அப்படின்னா
நிச்சயமா சும்மா விடாது. யானைக்கு ஞாபக சக்தி அதிகம் வேற தேவையில்லாம அந்த நேரத்துல எங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. நல்ல வேளை அந்த யானை ஒரு தடவை பெளிரிட்டு அப்படியே நின்றுச்சு. தொடர்ந்து கொஞ்ச நேரம் அது கத்தி இருந்தது அப்படின்னா நிறைய யானைகள் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். அந்த இடத்துல எங்களோட கார் தவிர வேற யாருமே இல்லை. வானம் இருட்டிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. 2 மணி நேரம் காட்டை சுத்தி போய் தான் ஆகணும். இருந்த எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு சுத்தியே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா காட்டுக்குள்ள எந்த இடத்துலயும் ஒரு லைட் எதுவும் இருக்காது. பகல்ல யானை மரத்துக்கு பின்னாடி நின்றுச்சுனா கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுவும் போக இந்த நேஷனல் பார்க்ல எல்லா யானைகளும் பெரும்பாலும் ரோட்ல தான் அதிகமா இருந்தது. போற வழியில ஏதாவது ஒரு யானை மறுபடியும் இதே மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே 2 மணி நேரம் கேட்டுக்கு போக காமிக்குது. இந்த மாதிரி யானைகள் ஏதாவது கூட்டமா ரோட்டை மறிச்சு நின்றுட்டு இருந்தா எப்படி வெளியில போக முடியும்? வெளியில போனா வெளியில கேட்ல யாராவது கதவை திறந்து விட இருப்பாங்களா? இன்னைக்கு முழுக்க ஒரு வேளை காட்டுக்குள்ளேயேதான் இருக்க போறோமா? அப்படி இப்படின்னு 1000 கேள்விகள். அந்த 2 மணி நேரமும் 2 யுகம் மாதிரி போச்சு. இதய துடிப்பு அவ்வளவு வேகமா இருந்தது. கை நடுக்கம்லாம் கொஞ்சம் கூட குறையல. 2 மணி நேரமும் எந்த மிருகமும் வரலையா, இல்ல நாங்க இருந்த பயத்துல சுத்தி முத்தி எதையுமே பார்க்கலையான்னு தெரியல. ஆனா வழி முழுக்க யானையோட சாணி. யானை சாணியை பார்த்து பயந்தது நாங்களா தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களோட நல்ல நேரம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு வழியா கேட்டுக்கு வந்துட்டோம். ஜங்கிள் ட்ரீம்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது. காட்டுக்குள்ள போகிறப்ப எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிட்டு அடோன் நேஷனல் பார்க்குக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தாச்சு.